விர்ஜீனியா தமிழ் சங்கத்தினுடைய நிர்வாகிகளே, இந்த கூட்டத்தில் இணைந்திருக்கக்கூடிய அன்பு சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என்ற பாவேந்தரின் வரிகளை வணங்கி, அத்தோடு பொங்கு தமிழருக்கு இன்னல் விளைத்தால் சம்காரம் நிசமென்று சங்கே முழங்கு என்ற அவரது இன்னொரு வரியையும் நாம் வந்து நினைவில் கொள்ள வேண்டிய சூழலில் இருக்கிறோம் என்பதை அடிக்கோடிட்டு காட்டி இந்த உரையை தொடங்குகிறேன். மகளிர் தினம், அதுலேயும் மகளிர் தினம், அது கூட வந்து சோழர்கள் பற்றி பேசணும் அப்படின்ற இந்த ஒரு சமூக பார்வை, ஒரு வரலாற்று பார்வையை வந்து ரொம்ப வரவேற்கத்தக்கது. ஏன்னா வந்து உண்மையாகவே ஒரு சமுதாயம் எப்படி இருந்தது அப்படின்னு தெரியாமல் அடுத்தவர்கள் வந்து நம்முடைய சமுதாயத்தை பற்றி என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டுமே வச்சுக்கிட்டு நம்முடைய சமுதாயத்தை பற்றி நாமே வந்து ஒரு மதிப்பிடக்கூடிய ஒரு அவல நிலை வந்து தமிழ்நாட்டில் கடந்த ஒரு நூற்றாண்டில் கட்டமைக்கப்பட்டிருக்கு. அதற்கு மாறாக நமது வரலாறு என்ன, நமது பண்பாடு என்ன, ஒரு சர்வதேச தினம் தொடர்பாக தமிழர்களாகிய நாம் என்னத்தெல்லாம் பேசலாம் அப்படின்னு சிந்திக்கிற இந்த மரபு வந்து நம்முடைய அடிமை தளத்தில் இருந்து நம்மை விடுவிக்கக்கூடிய ஒரு சாவியாக அமையக்கூடியது. இந்த முயற்சிக்கு எனது மனமார்ந்த மகிழ்ச்சியையும் பாராட்டுகளையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா பெண்களோட வரலாறு அப்படிங்கிறதே வந்து ஒரு தனி வரலாறு. ஏன்னா இந்த மனித இனத்தினுடைய வரலாறுல அதிகமாக பதிவு செய்யப்படாத பக்கங்கள் வந்து பெண்களுக்கான பக்கங்கள் தான். இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய மனித இனத்தினுடைய மூத்த இனம் வந்து எப்போ தோன்றுச்சு அப்படின்னு பார்க்க போனோம், அதாவது வந்து கற்களை ஆயுதங்களாக பயன்படுத்திய முதலாவது குரங்கு வந்து எங்கே இருந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதற்கான சான்றுகள் வந்து கென்யா நாட்டில் இருக்கக்கூடிய லோமத்தி 3 அப்படிங்கிற பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அங்கே கிடைச்ச கற்கால ஆயுதங்கள் வந்து 33 லட்சம் ஆண்டுகள் பழமையானவை. இந்த கற்கால ஆயுதங்கள் தான் மனித இனம் பயன்படுத்தின மிக பழமையான கற்கால ஆயுதங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அதற்கு பிறகு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதை பயன்படுத்தின அந்த குரங்குகள் வந்து நம்முடைய நேரடி முன்னோர்கள் கிடையாது, நம்ம முன்னோர்களோட முன்னோர். மனித இனத்தினுடைய நேரடி முன்னோர்னு நம்ம யாரை சொல்லலாம்னு பார்க்க போனால் அது வந்து ஹோமோசேபியன்ஸ் அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட பிரிவு தான் நம்ம நம்முடைய முன்னோர்னு சொல்ல முடியும். அந்த ஹோமோசேபியன்ஸ் பயன்படுத்தின மிக பழமையான ஆயுதம் எங்கே கிடைக்குது அப்படின்னு பார்க்க போனால் தமிழ்நாட்டில் சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய அதிரம்பாக்கம் அப்படிங்கிற பகுதியில் 385,000 ஆண்டுகளுக்கு முன்பு ஹோமோசேபியன்ஸ் மனிதர்கள் நம்முடைய நேரடி முன்னோர் பயன்படுத்தின ஆயுதங்கள் கிடைச்சிருக்குது. உலகத்தில் ஹோமோசேபியன்ஸ் பயன்படுத்தின மிக பழமையான ஆயுதங்கள் கிடைச்ச இடம் இதுதான். இதன் மூலமாக நமது முன்னோர்களின் முன்னோர் தோன்றின பகுதி அப்படிங்கிறது ஆசியாவும் ஆப்பிரிக்காவும் கலந்த அந்த கண்டமாக இருந்திருக்கணும் அப்படின்னும், நமது நேரடியான முன்னோர்களான ஹோமோசேபியன்ஸ் முதன் முதலாக வாழ்ந்த பகுதிங்கிறது தமிழகம் தான் அப்படின்னும் இன்றைய நவீன ஆய்வு உலகம் ஏற்றுக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் இங்க நான் குறிப்பிட்டு சொல்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இது நம்ம மனித இனத்தினுடைய வளர்ச்சிக்கு வந்து மிக முக்கியமாக இருக்கக்கூடிய இந்த கண்டுபிடிப்புகளை யார் நிகழ்த்தினாங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா வந்து ஆண் இனத்தை பொறுத்த வரைக்கும் காலம் காலமாக நம்ம வந்து கொஞ்சம் அகலமான பார்வையை கொண்டவர்கள், அதாவது ரெண்டு பக்கத்திலையும் பக்கவாட்டில் என்ன நடக்குன்றத பார்ப்போமே தவிர ஒரு விஷயத்த ரொம்ப கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு முறை அப்படிங்கிறது நமக்கு கிடையாது. அதே மாதிரி தூரத்தில் என்ன நடக்குதுங்கிறத மட்டுமே நம்ம தொடர்ந்து பார்க்கக்கூடிய இயல்புடையவர்களாக இருந்திருக்கிறோம். ஆனால் பெண்கள் வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே கூர்ந்து நோக்கக்கூடியவர்களாக திருப்பி திருப்பி பார்க்கக்கூடியவர்களாக இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ மனித இனத்தினுடைய இந்த கற்கால ஆயுதங்களை கண்டுபிடித்தவர்களாக மனித இனத்தை சேர்ந்த பெண்கள் இருந்திருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருந்திருக்கிறது. இதற்கான இன்னொரு கூடுதல் ஆதாரம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நம்ம வந்து விவசாயம் பயன்படுத்துறோம், நாகரிகம்னால விவசாயத்தில் என்ன தொடங்குதுன்றோம், அந்த விவசாயத்தை கண்டுபிடித்ததும் பெண்கள் தான் அப்படின்னு அறிஞர்கள் சொல்றாங்க. என்ன காரணம்னா பெண்களுக்கு வந்து இந்த மாதவிலக்கு சுழற்சி ஏற்படுறப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்துல அவங்க வந்து ஒரு 4-5 நாட்கள் தங்குற மாதிரி ஆகும். அது போக வந்து மகப்பேறு நடக்கிறப்போ அவங்க வந்து 10 மாதங்கள் வரைக்கும் ஒரே இடத்துல தங்கியிருப்பாங்க. ஓடிக்கிட்டே இருக்கிற அந்த மனித இனத்துல பெண்கள் மட்டும் தங்குறப்பதான் அவங்க அவங்களுடைய சுற்றுச்சூழலை வந்து கவனிக்கிறாங்க. அப்படி கவனிக்கிறப்பதான் செடி எப்படி வளருதுன்னு பாக்குறாங்க. அதே மாதிரி பிற விலங்குகள் கூட அவங்க பழகி பாக்குறாங்க. அதன் மூலமாக வந்து விவசாயம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இப்படியாக விவசாயம், கால்நடை வளர்ப்பு, இன்னும் சொல்லணும் அப்படின்னா காலம்ங்கிற ஒரு விஷயமே வந்து பெண்கள் கண்டுபிடிக்க வச்சதுதான். ஏன்னா வந்து பெண்களுக்கு வந்து மாதவிலக்கு சுழற்சி அப்படிங்கிறது 28 நாட்களுக்கு ஒரு முறை நடைபெறும். அதை அடிப்படையாக வச்சு பண்டைய நாட்காட்டியை பார்த்தோம்னா 13 மாதங்களை கொண்டது வந்து ஒரு ஆண்டு, ஒரு மாதத்துக்கு வந்து 28 நாள் அப்படின்னா பழைய காலண்டர் முறையே இருந்தது. அதை மாற்றி தான் இன்னைக்கு இருக்க காலண்டர் முறை தொடங்கியிருக்கு. மனித இனத்துல கற்கால ஆயுதங்களாக இருக்கட்டும், நெருப்பாக இருக்கட்டும், சக்கரமாக இருக்கட்டும், விவசாயமாக இருக்கட்டும், கால்நடை வளர்ப்பாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே கண்டுபிடித்ததுக்கு அதிக வாய்ப்புள்ளவர்கள் பெண்கள். ஆனால்
கற்காலம் மனுஷன் அப்படின்னு நம்ம சொன்ன உடனே நமக்கு நினைவுல என்ன வரும்னா, குண்டாந்தடியோட ஒரு ஆணூர் ஒணிக்கிற மாதிரி தான் நினைவுல வரும். அப்ப எவ்வளவு மோசமான ஒரு வரலாறு நம்ம படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு பாரு. கண்டுபிடித்ததெல்லாம் பெண்கள், ஆனா வந்து அதற்கான முழு பெயரும் வந்து ஆண்களுக்கு மட்டும்தான் போகுது அப்படின்னா, அது வந்து வரலாற்றுல செய்யப்பட்ட மிகப்பெரிய இருட்டடிப்புகள்ல ஒண்ணு. இதுல வந்து பெண்களை நம்ம ஏன், அதாவது மிக குறிப்பாக மனிதர்கள் வந்து சக பெண்களையும் வந்து ரொம்ப புகழ்ந்து பேசணும் அப்படிங்கிறது மிக முக்கியமான கேள்வி. ஏன்னா இன்னைக்கு வந்து பெண்கள் வந்து ஆணுக்கு நிகர் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதே வந்து இந்த சமுதாயத்துல வந்து ஒரு 90% பேர் வந்து ஏத்துக்கிறது இல்லை. ஆனா ஆண்களை விட பெண்கள் சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்றதுக்கான நிறைய செய்திகள் வந்து இந்த மானிட இனத்தினுடைய வரலாறுல இருக்கு. அதுல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, நம்ம பெரும்பாலான மனிதர்களுக்கு வந்து வலதுகை பழக்கம் தான் இருக்கும். வலதுகையை பயன்படுத்தக்கூடியவர்களாக நம்ம இருப்போம். துருவக்கரடிகளை பார்த்தோம் அப்படின்னா எல்லா துருவக்கரடியுமே வந்து இடதுகை பழக்கம் கொண்டதுதான். ஏன்னா இடதுகை பழக்கம்னா மனிதர்களுக்கும் உயிரினங்களுக்கும் இயல்பானது. இடது பக்கம் நோக்கி இதயம் இருக்கிறதுனால அந்த பகுதியினுடைய கைதான் வந்து வலிமையா இருக்கும். ஆனா மனிதர்கள் மட்டும் எப்படி வந்து வலதுகை பழக்கம் கொண்டவர்களாக அதிகமாக இருந்தார்கள் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அதற்கான பதில ரோசனின் மைல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆய்வாளர் வந்து தனது உலக வரலாற்றில் பெண்கள்ங்கிற புத்தகத்துல குறிப்பிடுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, பெண்கள் வந்து அவங்களுடைய குழந்தைய இதயம் இருக்கக்கூடிய பாதுகாப்பான வலுவான இடதுகையில வச்சுக்கிட்டாங்க. வச்சுக்கிட்டு வலது கையை பயன்படுத்தி தன்னுடைய தினசரி வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சாங்க. அதன் காரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக மனித இனமே வலதுகை பழக்கம் கொண்ட இனமாக மாறிவிட்டது அப்படின்னு ரோசலின் மைல்ஸ் அவர்கள் தனது உலக வரலாற்றில் பெண்கள் அப்படிங்கிற புத்தகத்துல சொல்றாங்க. அது போக இப்போ நம்மளே கூட சில கேள்வி கேட்போம். வீட்டுல யாராவது ஒரு அம்மாவை திட்டணும் அப்படின்னா பசங்க என்ன சொல்லுவாங்கன்னா, மாடு கூட குட்டி போடுது, மாடு கூட குட்டி போடுது, நாய் கூட குட்டி போடுது, ஏதோ நீங்க பெத்திட்டீங்க அப்படின்னு சொல்றீங்களே அப்படின்னு நிறைய வீடுகள்ல வந்து பெத்த பிள்ளைங்களே வந்து கேட்கறத இன்னைக்கு நம்ம பாக்குறோம். ஆனா மற்ற உயிரினங்கள் வந்து மகப்பேறு செய்யறதுக்கும் மனித பெண்கள் மகப்பேறு செய்யறதுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வேறுபாடு இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, மற்ற எந்த உயிரினத்தினுடைய மகப்பேறு முறையும் இந்த அளவுக்கு மாறல. ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆடுக்கு என்ன தலை இருந்ததோ அந்த அளவுக்கு தான் இன்னைக்கும் தலை இருக்கு. மாட்டுக்கு என்ன அளவுக்கு தலை இருந்ததோ அந்த அளவுக்கு தான் மாட்டுக்கு தலை இருக்கு. ஆனா மனிதர்களுடைய தலை அப்படிங்கிறது அளவுல ரொம்ப அதிகரிச்சிருக்கு. அதன் காரணமாகத்தான் மனிதர்களுடைய மூளைங்கிறது அளவு அதிகரிச்சிருக்கு. அதன் மூலமாகத்தான் நம்ம அறிவில் உயர்ந்தவர்களாக இன்னைக்கு மாறி இருக்கோம். அப்போ ஒரு பெண்ணோட உடல் வந்து மாறவே இல்லை, ஆனா மனித குழந்தையினுடைய தலையினுடைய அளவு மட்டும் மாறுதுன்றப்போ அந்த உடல் வந்து உள்பக்கமாக அதுக்கேத்த மாதிரி மாற ஆரம்பிக்குது. அப்போ பெண்களினுடைய குழந்தை பேர் அப்படிங்கிறது அவங்களுடைய 2 தொடை எலும்புகளும் உள்பக்கம் திரும்பிக்கிட்டே இருந்தாலும் ஒரு கையை குடிச்சு நம்ம முறுக்கிறதுக்கு சமம் அது. அந்த மாதிரியாக அந்த தொடை எலும்புகள் உள்ள திரும்பிக்கிட்டு அளவில் பெரிய ஒரு குழந்தையை வந்து வெளியில தள்ளணும். இப்படியாகத்தான் பெண்களினுடைய மகப்பேறு அப்படின்னு ஒரு விஷயம் நடக்குது. வேற எந்த உயிரினத்திலயும் இது நடக்கிறது இல்ல. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு ஆண் சிறுத்தையினுடைய வேகம் என்னவோ அதுதான் பெண் சிறுத்தையினுடைய வேகமாகவும் இருக்கும். வேறுபாடு இருக்காது. ஆனா ஒரு ஆண் ஓடுற வேகத்துக்கும் ஒரு பெண் ஓடுற வேகத்துக்கும் பெரிய அளவுல வேறுபாடு இருக்கு. அது காரணம் என்னன்னா, பெண்ணோட உடல் வந்து இந்த ஒரு வித்தியாசமான மகப்பேறு முறையை மேற்கொண்டு மனித இனத்தை மேம்படுத்திக்கிட்டே வர்றது தான். அப்போ நம்ம வந்து ஒரு ஆடு குட்டி போடுறதுக்கும் ஒரு பெண் வந்து குழந்தை பெக்கிறதையும் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. ஆடு தன்னுடைய இனத்தை உயர்த்தவில்லை, ஆனால் பெண்கள் நமது இனத்தை உயர்த்தியிருக்கிறார்கள்.